ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜிஆர் அனம் தமிழ். இது வரைக்கும் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வெஜிடா டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் ஒரு ஃபார்ம் அன்லாக் பண்ணுவார். இதுதான் சூப்பர் சயன் ப்ளூ எவல்யூஷன், அதாவது சூப்பர் சயன் மிகேட் ப்ளூ ஃபார்ம். இந்த ஃபார்மை தான் நம்ம வெஜிடா லிமிட் பிரேக் பண்ணி ஒரு மாசான டிரான்ஸ்ஃபர்மேஷனாக எவால்வ் பண்ணுவார். ஸோ இந்த ஃபார்மை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வெஜிடா அன்லாக் பண்ண சூப்பர் சயின் ப்ளூ எவல்யூஷனோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பர் சயின் ப்ளூ ஃபார்மை விட இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதாவது ஒரு ராயல் ப்ளூ கலர்னே சொல்லலாம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஆரா பார்த்தீங்கன்னா, ஆராவை சுற்றி ஒரு ஷாக்கிங் வேவ்ஸ் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரா வந்து ரொம்பவுமே டென்சராக இருக்கும். சூப்பர் சயின் ப்ளூ ஃபார்மில் இருக்கிற அந்த எல்லோ கலர் அவுட்லைன் இதில் இருக்காது, ஃபுல் ஆராவும் டென்சரான ஒரு ராயல் ப்ளூ கலராக இருக்கும். ஹேர்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி ஒரு ஷைனி ராயல் ப்ளூ கலராக இருக்கும். ஐஸில் இருக்கிற பியூப்பா வந்து நம்ம கோகுக்கு இருக்கிற அல்ட்ரா இன்ஸ்டிங் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த சூப்பர் சயின் ப்ளூ ஃபார்முக்கும் மிகேட் ப்ளூ ஃபார்முக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் நம்ம வெஜிட்டாவோட மசில் மாஸ் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிட்டா எப்படி இந்த பவரை அன்லாக் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் பால் சூப்பரில் நம்ம எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்போம், அதாவது கோகு பிளாக் சாகால நம்ம வெஜிட்டா டைம் சாம்பரில் ட்ரெயின் பண்ணுவார். அப்படி ட்ரெயின் பண்ணும்போது நம்ம வெஜிட்டா டைம் சாம்பரையும் உடச்சிட்டு வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் நம்ம கோகு பிளாக் கூட ஃபைட் பண்ணும்போது பவர் லெவலை ரொம்பவுமே அதிகம் பண்ணிடுவார், அதாவது சூப்பர் சயின் ப்ளூ ஃபார்மில் ஒரு மேக்ஸிமம் எபிலிட்டியை ரீச் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிட்டா வந்து ஒவ்வொரு தடவையும் ட்ரெயின் பண்ணும்போது அந்த லிமிட்டை வந்து பிரேக் பண்ணணுமே ட்ரை பண்ணிருப்பாரு. டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்கு முன்னாடி கூட நம்ம வெஜிட்டா மறுபடியும் டைம் சாம்பரை பிரேக் பண்ணி வெளியே வருவார். ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம வெஜிட்டா சூப்பர் சயின் ப்ளூக்கும் மேலே அச்சீவ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் வெஜிட்டா ட்ரெயின் பண்ணும்போது ஐ சர்பாஸ் யூ கேக்கராட் அப்படின்னு சொல்லிட்டே ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாரு. அதாவது நம்ம கோகு ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரெயின் பண்ணும்போது நம்ம வெஜிட்டா அதை விட டபுள் எஃபர்ட் போட்டு ட்ரெயின் பண்ணுறாரு. ஸோ அந்த அளவுக்கு ட்ரைனிங் தான் நம்ம மிகேட் ப்ளூ ஃபார்ம் அச்சீவ் பண்ணுறதுக்கு வழிவகுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்படி ஒரு ஃபார்மை எப்படி அன்லாக் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிட்டாவோட பவர் வந்து ரொம்பவுமே ட்ரெயின் ஆயிரும் நம்ம டோர்னமெண்ட் ஆஃப் பவரில். அதுக்கப்புறம் நம்ம வெஜிட்டா வந்து அவரோட ஃபேமிலியும் அவரோட ப்ராமிஸையும் நினச்சி பார்க்குறாரு, அதாவது புல்மா அண்ட் ட்ரங்க்ஸ் இவங்க ஃபேமிலி வந்து நம்ம வெஜிட்டா காப்பாற்றுவாருன்னு நம்பியிருக்காங்க. அண்ட் கேம்பா கிட்ட பிளானட் சடலாவை காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு வழியை உணர்ந்தனால தான் நம்ம வெஜிட்டா லிமிட் பிரேக் பண்ணி இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்ம் அட்டைன் பண்ணுறாரு. அண்ட் இந்த ஃபார்மோட பவர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சயின் ப்ளூ கையோக்கனுக்கு ஈக்குவல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பவர், ஸ்பீட் அண்ட் இன்ஸ்டிங்ஸ் வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. அண்ட் இந்த பவர் லெவல் வந்து லோ ஸ்டாமினா இருந்தாலும் இந்த ஃபார்ம் அச்சீவ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இதில் ஒரு எபிலிட்டி இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிட்டா டோப்போ கூட ஃபைட் பண்ணும்போது பவர் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரெயின் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் நம்ம வெஜிட்டா அந்த ஃபார்ம் அன்லாக் பண்ணுவார். ஸோ அப்படி ஒரு லோ லெவல் ஸ்டாமினாலையும் அந்த ஃபார்மை அட்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிட்டா இந்த ஒரு பவர் லெவலை யூஸ் பண்ணி நம்ம டோப்போ ரிலீஸ் பண்ண ஹாக்கா எனர்ஜி பாலையே அடித்து தூக்கி வீசிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணதுனால எந்த ஒரு எனர்ஜி பால்ஸும் இவரை பெருசாக அஃபெக்ட் பண்ணல. ஜிரன் வந்து நம்ம வெஜிட்டாவோட மிகேட் ப்ளூ ஃபார்மை சாதாரணமாக கணக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம வெஜிட்டா கூட ஃபைட் பண்ணும்போது தான் டோப்போவை நம்ம வெஜிட்டா எந்த அளவு பவர் யூஸ் பண்ணி அடிச்சிருக்கார். டோப்போ வந்து ரொம்பவுமே ஹை பவர்டான ஒரு ஹாக்கையை விடும்போது கூட நம்ம வெஜிட்டாவுக்கு ஒன்றுமே ஆகலைங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரேஜ் அண்ட் லிமிட்லெஸ் பவர்னால தான் நம்ம வெஜிட்டாவுக்கு ஒன்றும் ஆகலைன்னு நினைக்கிறேன். கடைசியாக டோப்போவை நம்ம வெஜிட்டா ஒரு செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் பவரை வந்து ரிலீஸ் பண்ணி டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் இருந்து வெளியேற்றிடுவார். இந்த ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பவரை நம்ம வெஜிட்டா மார்ஜின் பூ சாகாலேயே யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம வெஜிட்டா செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பவர் யூஸ் பண்ணும்போது அவரோட பாடி வந்து பேர்ஸ்ட் ஆகி இறந்துருவார். ஆனால் இந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் நம்ம வெஜிட்டாக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு பாடி இருக்கிறனால அந்த ஒரு ட்ரெமண்டஸான பவரை யூஸ் பண்ணி இவர் உடம்புக்கு ஒன்றும் ஆகலை. ஒருவேளை டைம் சாம்பரில் இப்படி ஒரு பாடியை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம வெஜிட்டா ட்ரெயின் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெஜிட்டா அன்லாக் பண்ண இந்த ஃபார்மையும் அதோட பவர் லெவல்ஸையும் பார்த்துட்டோம். அண்ட் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட் அண்ட் சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.